வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய மூலிகை கலவையை வீட்டில் எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய முக்கியமான சில மூலிகை பொருட்களை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை வச்சு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மூலிகை பவுடரை தயார் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுக்கு 100 கிராம், அதிமதுரம் 100 கிராம், சித்தரத்தை 30 கிராம், கடுக்காய் தோல் 30 கிராம், விராலி மஞ்சள் 10 கிராம், திப்பிலி 10 கிராம், ஓமம் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், மிளகு 10 கிராம். இப்போ நம்ம வீட்டில் சின்னதாக உரல் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தை, கடுக்காய் தோல், அது பார்த்திங்கன்னா கடுக்காயெல்லாம் வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொட்டையை தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி கடினமான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம போட்டு நச்சு எடுத்து வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம அப்படியே மிக்சியில் போட்டோம்னா ஜார் கெட்டு போயிடும், பிளேடு வந்து இதாகிடும். அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல பவுடர் பேஸ்க்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும். மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியை உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கலவை இது. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்து கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 சொம்பு தண்ணியில் 2 ஸ்பூன் இந்த மூலிகை பவுடரை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த 1/2 சொம்பு தண்ணி வந்து 1 சொம்பு ஆகிற வரைக்கும் நல்லா அதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வடிகட்டி பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாம். சூடாக குடிக்கிறவங்க அப்படியே கூட குடிக்கலாம். குழந்தைங்கன்றனால கொஞ்சம் நம்ம ஆற்றி கொடுக்கலாம். விலகி இருப்போம், கொரோனா இவள்வோம்.